நண்பர்களே, இப்பொழுது நான் வட அமெரிக்காவில் வாழ்ந்து வரும் தொல் குடியினரிடையே காணப்படும் அமரிந்த மொழி கூட்டத்தில் உள்ள சில தூய தமிழ் சொற்களை பற்றி கூற வருகிறேன். அமரிந்த மொழி கூட்டத்தில் ஒரு சொல் காணப்படுகிறது, கா என்ற சொல். இந்த கா என்ற சொல்லினுடைய பொருள் என்னவென்றால் வீடு என்பதாகும். கா என்றால் வீடு, ஹவுஸ் என்ற பொருளை கொண்ட சொல்லாகும். கா என்ற சொல்லை நாம் அகம் என்று படிக்க வேண்டும். அகம் இம் என்ற எழுத்து விடுபட்டு காணப்படுகிறது. நான் முன்பே சொல்லியிருக்கிறேன், தமிழ் மொழியில் மா, இம், இன் என்ற எழுத்துக்கள் காணப்பட்டால் அங்கே பிற மொழியில் காண முடியாது என்று நான் பலமுறை ஒரு சூத்திரமாக சொல்லியிருக்கிறேன். இது ஒரு சூத்திரமாகும். ஆக தமிழ் மொழியில் உள்ள அகம் என்ற சொல்லானது அங்கே கா என்று வழங்கப்படுகிறது. ஆனாலும் அகம் என்று சொன்னாலும் கா என்ற சொல்லே அதனுடைய மூலமாகும். ஆக அகம் என்ற தமிழ் சொல்லானது அங்கே அமர்ந்த மொழி கூட்டத்தில் வெறுதே கா என்று வழங்கப்படுகிறது. அது வீட்டை குறிக்கிறது. ஹவுஸ் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான சொல்லாகும். நண்பர்களே, அந்த அமர்ந்த மொழியில் உள்ள கா என்ற எழுத்திற்கு அடுத்ததாக ஒரு வேண்டுமென்றே ஒரு சா என்ற எழுத்தை சேர்த்து பாருங்கள். அதை ஹவுஸ் என்று படிக்கலாம். கா பக்கத்தில் சா என்ற எழுத்தை அடுத்து இட்டு படுத்தீர்கள் என்றால் அதை ஹவுஸ் என்று படிக்கலாம். கா சா ஹவுஸ். இந்த ஹவுஸ் என்ற சொற்களை பின்னிலிருந்து முன்னோட்டு படியுங்கள். காசா என்ற எழுத்துக்களை சாகை ஜாகை என்று படிக்கலாம். ஆக அகம் என்ற சொல் மூலம் என்னவென்றால் காவாகும். அதிலிருந்து தான் ஹவுஸ் என்ற சொல் உருவாகிறது. அதை பின்னிருந்து முன்னோட்டு படுத்தமென்றால் அதை சாகை அல்லது ஜாகை என்று படிக்கலாம் சான்ஸ்கிரிட் மொழியில். ஆக தமிழ் மொழியில் சொல்லான அகம் என்பது அங்கே கா என்று அமரிந்த மொழி கூட்டத்தில் வழங்கப்படுகிறது. நண்பர்களே, மேலும் நண்பர்களே, ஐ என்ற சொல்லுக்கு இணையான ஒரு அமரிந்த மொழி சொல் என்னவென்றால் நா. நா என்றால் அதை நான் என்று இரண்டு முறை நாம் படிக்க வேண்டும். இன் என்ற எழுத்தை கூட்டி நான். ஆக நா என்ற சொல்லானது தமிழ் மொழி சொல்லான நான் என்பதே ஆகும். ஐ, ஐ என்றால் தமிழ் சொல்லில் நான், அது எங்கள் நா என்று வழங்கப்படுகிறது. நண்பர்களே, மேலும் மை என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான ஒரு அமரன் சொல் என்னவென்றால் என் என்பதாகும். என், மை, அது அப்படியே தமிழ் சொல்லாகும். நண்பர்களே, என், மை அல்லது நான், மை. ஆக நான் அல்லது என் என்ற தமிழ் சொற்கள் ஐ அல்லது மை என்ற ஆங்கில சொற்கள் இணையான அமரன் சொல் என்னவென்றால் நா, என், அதை இன் என்று படிக்கலாம், என் என்று படிக்கலாம் அல்லது நான் என்றும் படிக்கலாம். ஆக இவையெல்லாம் அமர்ந்த மொழி கூட்டத்தில் வளர்ந்து வரும் தூய தமிழ் சொற்களாகும். நண்பர்களே, தி தமிழ் வேர்ட் ஃபார் ஹவுஸ் இஸ் அகம். இட் இஸ் தேர் இன் அமர்ந்த லாங்குவேஜ் குரூப் ஆஸ் கா. த தமிழ் வேர்ட் ஃபார் மை இஸ் நான். இட் இஸ் தேர் இன் அமர்ந்த லாங்குவேஜ் ஆஸ் குரூப் ஆஸ் என். தி தமிழ் வேர்ட் ஃபார் ஐ இஸ் நான். இட் இஸ் தேர் இன் அமர்ந்த லாங்குவேஜ் குரூப் ஆஸ் நா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நன்றி நண்பர்களே, வணக்கம்.